பின்னாடி போட் நெக்கும் முன்னாடி வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இது ப்ரின்ஸஸ் கட்டிங்கும் எப்படி கட் பண்ணலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட் சைடு இருக்கிற மாதிரி, நமக்கு ஆப்போசிட் சைடு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அளவு துணியை எடுத்துட்டு கீழே இடுப்பு சுற்று எவ்வளவுன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஹாஃப் இன்ச்சு தள்ளி ஒரு லைன் போட்டுக்கோங்க. அது எதுக்குன்னா தையலுக்காக, தையல் அடித்து திருப்புவோம்ல அதுக்காக. நம்ம பேக் சைடு வந்து டாட் பிடிப்போம், அதுக்காக 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ மேலே வந்து ஹைட்டு, ஹைட்டு எவ்வளோ இருக்கோ அந்த கீழே டாட் பிடிச்சிருக்கோம்ல பேக் சைடு, அந்த டாட்டில் இருந்து ஹைட் எவ்வளோன்னு இழுத்து பிடிச்சி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் வச்சு ஒரு ஸ்கேல் அளவு கோடு போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே தையலுக்காக 1/2 இன்ச். அதுக்கப்புறமா நம்மளோட ஷோல்டர் அகலம், ஷோல்டர் அகலம் எவ்வளோன்னு அளவு எடுத்துக்கோங்க. ஷோல்டர் அகலம் எனக்கு 15 இன்ச் இருக்குது, ஸோ அதில் பாதி 7.5 இன்ச். அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதிலேருந்து ரிவர்ஸாக அப்படியே வரணும். ரிவர்ஸாக வரும்போது அந்த 7.5 இன்ச்சில் இருந்து 1¼ இன்ச் தையலுக்காக, அதாவது ஆம் ஹோல் இதுக்கெல்லாம் வந்து தையலுக்காக 1¼ இன்ச் விடணும். விட்டுட்டு இப்போது ஷோல்டரோட அகலம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அளவு துணியை வச்சு. அதுக்கப்புறமா கீழே கழுத்து இறக்கம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1¾ இன்ச் இல்லைனா 3 இன்ச் வச்சுக்கலாம். எனக்கு வந்து 3 இன்ச் ரொம்ப இறக்கம் வேணாம் அப்படின்ட்டு 3 இன்ச் வச்சுட்டேன். இப்போ அது அப்படியே ஒரு கர்வ் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அதுக்கு வந்து 1/2 இன்ச் போதும். இப்போ வந்து பாடி சுற்று எவ்வளோ இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணணும். இப்போ வந்து நம்ம அப்படியே துணியை, அளவு துணியை இந்த மாதிரி போட்டுக்கணும். போட்டுட்டு அதாவது ஷோல்டர் வந்து கரெக்டாக அந்த ஷோல்டரோட இணைஞ்சிருக்கிற மாதிரி நம்ம போட்டிருக்கோம்ல, அதுக்கும் இந்த பாடியோட இதுவும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ வந்து ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அது மேலே 1/2 இன்ச் விட்டுக்கோங்க ஸ்டிச்சிங்க்காக. ஸ்டிச்சிங்க்காக விட்டுட்டு இப்போ வந்து ஸ்கேலில் கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டு அங்கேருந்து 1 இன்ச் வச்சுட்டு ஒரு கர்வ் வரைஞ்சிக்கோங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா தையலுக்காக 1 ஸ்கேல் அளவு ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ வந்து பேக் சைடு எனக்கு வந்து துணி வந்து பத்தலை, 80 பாயிண்ட்ஸ் தான் எடுத்திருந்தேன். ஸோ வந்து பேக் சைடை கொஞ்சம் இந்த மாதிரி போட்டுக்கிட்டு ஃப்ரண்ட் கட் பண்ணணும். அதே அளவு வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு ஏன்னா இது வந்து பிரின்சஸ் கட்டிங், அதனால் நம்ம நார்மல் கட்டிங் மாதிரி வரையக்கூடாது. அதாவது பேக்கு வந்து கழுத்து அகலம், கழுத்து இறக்கம் வந்து கொஞ்சம் முன்னாடி வச்சு இது பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணாமல் இது ஃபுல்லாகவே அப்படியே போட்டுட்டு எக்ஸ்ட்ரா தையலுக்காக 1 இன்ச் கூட்டிக்கிட்டு கட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி ஃப்ரண்ட் சைடு வந்து 1/2 இன்ச், ஏன்னா ஃப்ரண்ட்டில் தான் நான் வந்து ஹூக் பட்டி வைக்க போகிறேன். ஸோ 1/2 இன்ச் தள்ளி நம்ம மெஷர் பண்ணிக்கணும். துணியை போடும்போதே 1/2 இன்ச் தள்ளி தான் போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணணும். இப்போது கை கட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா துணி எனக்கு பத்தலை. ஸோ வந்து எக்ஸ்ட்ரா ஒட்டு கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ வந்து எனக்கு லென்த்து 11.5 இன்ச். ஸோ 11.5 இன்ச் லென்த்து வச்சுட்டு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுட்டேன். வச்சுட்டு கீழே வந்து ஆம் ஹோல் அளவு எடுத்துக்கணும் அளவு ப்ளவுஸை வச்சு. அதுக்கப்புறம் அந்த கீழே அடிக்கை அளவு வந்து 3 இன்ச்சு தள்ளி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இது 3/4ன்றதுனால 3 இன்ச் எல்லாத்துக்குமே வரும். எல்லா அளவுக்குமே 3 இன்ச்சு தள்ளி வச்சுக்குவோம். வச்சுட்டு இதை அப்படியே வந்து சென்டர் பாயிண்ட்டு, அந்த ஆம்கோல் அளவு நம்ம வச்சுருக்கோம்ல அதுக்கும் இந்த மேலே உள்ள அளவுக்கும் சென்டர் பாயிண்ட்லேருந்து அப்படியே ஒரு கர்வ் மாதிரி வரைஞ்சிக்குவோங்க. எஸ் மாதிரி வரைஞ்சிக்கணும். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. அதே மாதிரி நம்ம மெயின் ப்ளவுஸு எதை கட் பண்ண போகிறோமோ அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த அளவு அப்படியே வச்சுக்கோங்க. இது எனக்கு கை வந்து பத்தலை, அதனால் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணாமல் இப்படி ஃபோல்ட் பண்ண போகிறேன். மாற்றி ஏற்கனவே வச்சது கட் பண்ணது எல்லாத்தையுமே வச்சுக்கோங்க. ஏன்னா துணி இனி பத்தாமல் போயிருச்சுன்னா நம்ம இது பண்ணணும். அதுக்காக இந்த மாதிரி போட்டு பார்த்துக்கோங்க.
இப்போ வந்து நம்ம டாட் பிடிக்க போகிறோம். அதுக்கு வந்து ஹாஃப் இன்ச்சு நம்ம ஹூக் பட்டிக்காக ஹாஃப் இன்ச்சு ஒரு கோடு போட்டுக்கோங்க, லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இங்கே ஃப்ரண்ட் சைடில் நம்ம ஹூக் பட்டி சைடு தான் எடுத்துக்கணும், ஐ பட்டி சைடு தான் எடுத்துக்கணும். அந்த பா மாதிரி இருக்குல்ல அந்த சைடு எப்போவுமே அளவு வச்சுக்கக்கூடாது இந்த டாட் பிடிக்கிறதுக்காக. இப்போ அந்த இதிலிருந்து உயரம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கணும். சென்டர்லேருந்து அதுக்கப்புறமா அந்த சென்ட்ரு டாட்டில் இருந்து கீழே பட்டியையுமே சேர்த்துக்கோங்க. பட்டியை சேர்த்துட்டு எவ்வளோ ஹைட் இருக்குது அப்படின்னு பாருங்கள். 5.5 இருக்குது எனக்கு. ஸோ அந்த பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சைடில் இருந்து ஆம் ஹோலில் இருந்து இப்போது எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம டாட் பிடிச்சிருக்காங்களே, மேலே வந்து 6 இன்ச்சு விட்டுருப்போம், அந்த இதில் இருந்து தான் நம்ம மெஷர் பண்ணணும். ஆம் ஹோல் அளவு எங்கே இருக்குது அப்படின்றத டாட் பிடிச்சிருக்கிறத பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அப்படியே ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டு இப்போ வந்து அந்த கீழே உள்ள டாட்டில் எவ்வளோ இன்ச்சு, 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருப்போம். ஸோ 1 இன்ச்சு விட்டுக்கோங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு குண்டாக இருக்கிறவங்களுக்கு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு அப்படி மாறும். ஸோ 1.5 இன்ச்சு எனக்கு வந்து 1 இன்ச்சு. ஸோ 1 இன்ச்சு விட்டு அப்படியே ஒரு கர்வ் மாதிரி போட்டுக்கோங்க. லைட்டாக வளைவாக இருக்கணும். அதை அப்படியே வந்து எல்லாத்தையுமே ட்ரா பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.